குழந்தைகளே, இதுதான் ஜியோ பலகை. இதுல கோளப்புள்ளிகள் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் சம தொலைவில் பொருத்தப்பட்ட ஆணிகள். இந்த ஜியோ பலகை பல வடிவங்களை உருவாக்க பயன்படுது. எப்படின்னு பார்க்கலாமா? முக்கோணம். முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள் இருக்கு, மூன்று முனைப்புள்ளிகளும் இருக்கு. ஜியோ பலகையில இருக்கும் ஆணிகள்ல ரப்பர் பேண்ட மாட்டி சின்ன முக்கோணம், பெரிய முக்கோணம்னு நிறைய முக்கோணங்களை நாம உருவாக்கலாம். இத எங்க மாட்டுறது? இங்கதான் மாட்டணும். முக்கோணம் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா, பலவிதமான முக்கோணங்களை உருவாக்கியாச்சு. இப்ப சதுரம் வரையலாம். சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் இருக்கும். நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும். நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும்படி தனித்தனியான சதுரங்களை ரப்பர் பேண்ட்ல உருவாக்கலாம். நிறைய சதுரங்கள் நமக்கு கிடைச்சிருச்சு. கவனமா ஒரே முனையை வைத்தும் பல சதுரங்களை நாம கொண்டு வர முடியும். இந்த மாதிரி அழகான சதுரங்களை ஜியோ பலகை மூலமா எளிதா உருவாக்கலாம். செவ்வகம். செவ்வகத்திற்கும் நான்கு பக்கங்கள் இருக்கு. நான்கு பக்கங்களும் ஒரே அளவாக இருக்காது. செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் தான் சமமா இருக்கும். இந்த ஜியோ பலகையில ரப்பர் பேண்ட வைத்து விதவிதமான செவ்வகங்களை நாம ஈஸியா செய்யலாம். அப்பா, எவ்வளவு அழகான செவ்வகங்கள்! குட்டீஸ், இப்ப நீங்களும் ஜியோ பலகை மூலமா பலவிதமான வடிவங்களை உருவாக்குவீங்க தானே? சூப்பர்!